தமிழக பாஜக தலைவராக எல்முருகன் இருந்த பொழுது கர்நாடக மாநிலத்தில் பணிபுரிந்து வந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி விருப்ப ஓய்வு பெற்று தமிழக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. பின்னர் எல்முருகன் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றதிலிருந்து அதிரடி அரசியல் மூலம் தமிழக பாஜகவை வளர்த்தெடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மாவோயிஸ்டுகள் மத தீவிரவாதிகளிடம் இருந்து கொலை மிரட்டல் விடுத்தப்பட்டு வருவதாக உளவுத்துறை ரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வு பிரிவு பாதுகாப்பானது இசட் பிரிவாக உயர்த்திய மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது. அண்ணாமலைக்கு வழங்கப்பட்ட ஓய்வு பிரிவு பாதுகாப்பில் 18 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது இசட் பிரிவு வழங்கப்பட்டு உள்ளதால் 28 முதல் 33 சிஆர்பிஎஃப் வீரர்கள் அண்ணாமலைக்கு சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்க இருக்கின்றனராம். நேயர்களே, அண்ணாமலைக்கு ஏன் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்படுகின்றது? இது குறித்த பின்னணி என்ன? கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.